இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடையில இந்த சூடான மிளகா பஜ்ஜி தான் நான் சொல்றேன். ஸோ ரீசெண்டா சவுகார் பேட்ல இந்த டூப்ளிகேட் சீம்பால சாப்பிட்டு எங்க சாப்பிடலான்னு தெரு தெருவா சுத்தி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாயா சாட்ஸ் சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்தேன். அங்க கிட்ட போய் பார்த்தா நிறைய மிளகா பஜ்ஜிஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இது கடைசியா ட்ரை பண்ண சொல்லிட்டு முதல்ல இவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அதாவது ஆனியன் கொச்சடி தான் வாங்கியிருந்தோம். நல்லா போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு வகையான சட்னிஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டதுக்கே வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா சென்னையிலே பெஸ்ட் கச்சோடினே சொல்லலாம். அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, பசங்க வர ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டா இருப்பாங்க, பசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் கச்சோடி ஒன்று வாங்கி சாப்பிட்டு கொடுத்துறேன். சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கூட இப்படி சாப்பிட்டு போல ஒன்னால கடைசி அந்த சுட சுட மிளகா பஜ்ஜி தான் சாப்பிட்டு நல்லா காரசாரமா சட்னிஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இருக்கிற சில்லான கிளைமேட்டு ஒரு அவசியம்னு சொல்லுவேன். ஸோ சென்னை சவுகார் பேட்ல இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த கிளைமேட் என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.